திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், எதிர்கட்சிகளை முடக்குகிறதா மத்திய அரசு? அதாவது இந்த நாடாளுமன்றம் வந்து 18வது முதல் முறையாக கூடும்போது குடியரசுத் தலைவரின் உரை முடிந்த பிறகு அதோட மரபுகளின்படி நமக்கு வந்து நன்றி அறிவிப்பு தீர்மானம் சட்டமன்றத்திலையும் சரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து மரபுகள் கடைபிடிக்கப்படுது. சட்டம் கிடையாது, அது அது ஒரு மரபுகள். அந்த மரபுகளின்படி அது அந்த அவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கலாம் என்று சபாநாயகர் சொல்லும்போது எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு ரெண்டு நாள் ஒத்தி வைக்காமல் இப்போ ஜூலை 1ஆம் தேதிக்குன்னு தள்ளி வைக்காமல் தொடர்ந்து கூட்டத்தொடர் நடந்திருக்கக்கூடும், வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், எதிர்கட்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதிலாக ஊடக பரபரப்புக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரி நாங்கள் இதை கவனிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. பேசக்கூடிய விடயங்கள் நிறையா இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி 63 பேர் வந்து கள்ளச்சாராயத்துக்கு மரணம் அடைஞ்சதில்லை, அதை பற்றி கூட நாடாளுமன்றத்தில் பேசலாம். இந்த மாதிரி விடயங்கள் பேசும்போது மரபுகள் முடிந்த பிறகு பேசலாம். இதுவும் கடந்த காலத்தை மாற்றிட நீட் தவறுகளை சரி செய்து விட முடியாது, கள்ளக்குறிச்சி மரணங்கள் சீர் செய்ய முடியாது, அதெல்லாம் விவாதிக்கப்பட தவறுகள் எங்கே நடந்திருக்குங்கிறத அந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்டிப்பாக விவாதித்திருக்க முடியும். அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல ஆலோசனைகளை முன்வைத்திருக்க முடியும். அதுதான் ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்க வேண்டும். சுதான்சு திரிவேதி வந்து முன்னெடுத்து வச்சுட்டார், நாங்கள் நன்றி அறிவிப்பு தீர்மானத்தை செய்கிறோம் அப்படின்னு பாஜக எம்பி சொல்லும்போது அதை ஒத்தி வச்சு நாங்கள் செய்யணுங்கிறது வந்து மரபுகள் இல்லை அப்படின்னு மறுத்த போது அங்கே ஒரு கேஆஸ். அப்புறம் 12 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கிறாங்க, அப்புறம் மீண்டும் அவை கூடும்போதும் அதே விடயம் பேசும்போது தள்ளி வைக்கிறாங்க, தெரிந்த செய்தி. இது எதுக்காக நாங்கள் சொல்ல வரோம்னா, அதாவது நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிர்வாக ரீதியான தவறுங்கிறத கல்வி அமைச்சர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கே கூட நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கேன், நான் தயாராக இருக்கிறேன் விவாதத்திற்கு. இந்த மரபுகள் முடிந்த உடனே நம்ம அடுத்த கட்டத்துக்கு அது போகலாம். விரைவாக அந்த நன்றியறிப்பு தீர்மானத்தை முடிச்சிருக்கலாம். மரபு நீங்கள் திருப்பி மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டதுனால, அவர் குறிப்பிட்டார் இல்லையா, அதாவது வந்து பிரின்ஸ் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார், 24 லட்சம் மாணவர்கள், 24 லட்சங்கிற நம்பரை கூட விட்டுருவோம், எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அட்மிஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கிளாரிட்டி வேணும்ல இதில். இல்லை, நான் கேட்குறேன், சிக்கல் 1563 பேருக்கு தானே, 24 லட்சம் மாணவர்களுக்கு எழுதுனா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இது இல்லைனா அவங்க இன்ஜினியரிங் போகணும், அப்படி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை அதர் ப்ரொஃபஷனல் க்ளோஸ்க்கோ லாவுக்கோ எதுக்கோ போனோம்னா எல்லா கவுன்சிலிங்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ அவங்க இதை நம்பிக்கிட்டே இருந்தாங்க, நான் இது சான்ஸ் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ இது அர்ஜென்ட் மேட்டர் தானே. நடந்த தவறுகள் வந்து ரெண்டு கூறுகளாக நம்ம பிரிக்கணும். தனிநபர் ஆதாயத்துக்காக செய்த தவறுகள், க்வெஸ்சன் பேப்பரை லீக் பண்ணவன் யாராக இருந்தாலும், எந்த அணி பிரிவு யாராக இருந்தாலும், அதிகாரி செய்திருந்தாலும், யார் செஞ்சிருந்தாலும், தனிநபர் தவறுகள். இன்ஸ்டிடியூஷனல் எரர்ஸ், அதாவது என்டிஏ தேசிய தேர்வு முகமை செய்த தவறுகள் என்னென்னா, கரெக்டிவ் மெஷர்ஸில் தான் தவறு வருது. நடந்த தவறு, அதாவது நேரமின்மைக்காகவோ, ஒரே கேள்விக்கு ரெண்டு சாதகமான பதில்கள் வந்ததுனால கொடுத்த கிரேஸ் மார்க்குக்காகவோ, இதுக்காகலாம் அவங்க கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கிரேஸ் மார்க் தந்துடுறோம், இதனால் இது சரி பண்ணிடலாம், லேட்டாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்ச கரெக்டிவ் மெஷர்ஸ் தான் கேள்விக்குறியாயிருக்கு. எந்த அடிப்படையில் இதை செஞ்சீங்க, யாரை கேட்டு செஞ்சீங்க அப்படிங்கிறதுல தான் கேள்விகள். அது அதுக்கான ஒரு பேஸ், ஒரு சிஸ்டம் என்ன வச்சிருக்கீங்க அடிப்படையில் நீங்களே எழுப்பும் போது. இல்லை, அதுக்கான காரணம் என்ன, கண்டிப்பாக அந்த 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 கரெக்டிவ் மெஷர்ஸ் க்வெஸ்சன் ஆகிறதுக்காக அவங்க ஏன் அதை எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த தேர்வுகள் எல்லாமே, இந்த நேர்முக தேர்வு இங்கே நடத்த போகிறாங்க இல்லையா, மற்ற இன்ஜினியரிங் போகிறாங்களா, எதுக்கு போகிறாங்க, இதெல்லாம் தடைபட்டு விடக்கூடாது, விரைவாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வந்து அவங்க கரெக்டிவ் மெஷர்ஸ் அவ்வளோ விரைவாக எடுத்து அந்த தேர்வுக்கான முடிவுகளை அறிவித்திருக்கிறாங்க. இப்போ பிஜிக்காக ஒருத்தவங்க டிராவல் பண்ணி போகிற நேரத்தில் அவங்களோட இதை வந்து நிறுத்துறது, ஒரு வருஷம் படித்தவங்க எதோ அவங்களுக்கு மாணவர்களுக்கு எவ்வளவு அயற்சியை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்போ அதை எதிர்கட்சிகள் ஒரு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது மைக் ஆஃப் பண்ணப்படுறது, இல்லை மின்னஞ்சல் டிஜிட்டல் இந்தியாவில் மின்னஞ்சல் எப்படி முடக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதாவது என்ஐசிங்கிற நிறுவனம், அவங்க தான் வந்து இந்த மின்னஞ்சல் இந்த இதை எல்லாமே தரவுகள், நாடாளுமன்ற தரவுகள்லாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க, என்ஐசி நிறுவனம். அந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 17வது மக்களவைக்கான அந்த அந்த எம்பிக்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம், மின்னஞ்சல் கொடுத்துருந்தோம். அந்த டேர்ம் முடிஞ்சு இப்போ நிறைய பேர் செலக்ட் ஆகலை, எலெக்ட் ஆகி வரலை, நிறைய பேர் தொகுதி மாற்றி இருக்கிறார்கள், நிறைய பேர் ஃபோன் நம்பர் மாற்றியிருக்கிறாங்க, நிறைய பேர் முகவரி மாற்றியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேவைசி வாங்கிட்டு 18வது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நின்று போயிடும். அந்த குறிப்பிட்ட நாள் இன்றைய நாளாக போனது ரொம்ப எதிர்கட்சிகளுக்கு வசதியாக போச்சு, அவ்வளோதான் விஷயம்.
அதனால் இது வந்து காக்காவுக்கார பணமலம் விழுந்த கதை நல்லா பயன்படுத்திட்டாங்க எதிர்கட்சிகள் இந்த இந்த இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை. 18வது மக்களவையில் வந்து புதிய மெம்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம், தேர்வாகி வந்திருக்கலாம், அவங்களுடைய தரவுகளுக்கெல்லாம் ஃபார்ம் கேவைசி. நீங்க சொல்றது ஒரு யதார்த்தமாக நடக்கிற ஒன்றுனா கூட, அவங்க பதவியேற்புக்கு முன்னாடியே ஒரு வார காலமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் நடந்தது. அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்ததுலேருந்து அவங்க எல்லாருமே எம்பிஸ்க்கான அந்த எல்லா டேட்டா ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சிருச்சு. அந்த தகவலை, அதாவது இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரமுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை உடனடியாக 24 hours அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி 17வது மக்களவை வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வராமல் இந்த முறை எழும்பும் போது அதை நாம் அப்படி வெறும் காக்கா விழுந்து பணம்பலம்னு சொல்லிட்டு போயிட முடியுமானே? சரியான கேள்வி, துல்லியமான கேள்வி. அதுக்கான பதில் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் நடைமுறை. அவங்க வந்த பிறகு அவங்க அதை குறிப்பிடுவாங்க. மின்னஞ்சலில் கூட அவங்களுக்கு என்ன பேர் வேணும்னு கேட்பாங்க. இப்போ என்னுடைய பேர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் இருக்கும்போது நான் அதை ஸ்ரீகாந்தை பயன்படுத்த போறேன்னா, கருணேஷ் பயன்படுத்த எஸ்கேன்னு சுருக்கிக்க போறேன்னா, நேரடியாக வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மரபும் ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சுதான் அவங்க பதவியேற்புக்கே வருவாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பதவி ஏற்புக்கு ஐடி கார்டுக்கெல்லாம் நீங்க சொல்றது, இது மின்னஞ்சல் முகவரிக்குன்னு ஒரு ஒரு கடவுச்சல் வாங்கியிருக்கலாம். இது உங்களுக்கு இப்ப நம்ம இனிமே இந்த ஆலோசனை கொடுக்கலாம். பட் இது வரைக்கும் எப்படின்னா, ஒரு கேவைசி ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் தந்து பண்ற, இது என்ஐசி கொடுத்த விளக்கம், நான் வந்து படிச்சதுனால அதை இங்க சொல்றேன் நான். அதனால் அவங்க வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நடவுதானே தவிர, இவங்க இந்த ஒரு கேள்வி கொடுக்க போகிற நேரத்தில் மின்னஞ்சல் இந்த தேதியில் முடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு தவறு இல்லை. ராகுல் காந்தி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அதாவது இளைஞர்களுடைய குரலை நீங்கள் முடக்குகிறீர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள, ஏன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தியை பாராட்டின ஒரு எண்ணம், இளமையாக அவர் ஃபீல் பண்ணுறாரு, வெரி குட். அதனால அவர் அந்த மீனிங்ல சொல்லல, அவர் இளைஞர்னு சொல்லல, இளைஞர்களின் குரலா நாங்க ஒலிக்கிறதுக்கு. ஏன்னா பிரச்சனை மாணவர்களுடைய பிரச்சனை இல்லையா? அதக்க வந்து நீங்க பேச விடாம முடக்குறீங்க. நான் புரிஞ்சிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இப்ப கூட அண்ணா பேசுறப்ப சொன்னாங்க, இந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து எம்ஓஏ நாங்க, அது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வாங்க, எம்ஏ அண்ட் ஏஏ அப்படிங்கிறது ரெண்டு தரவுகள் இருக்கும். அது பொதுவா வந்து பொது வெளியில இணையத்துல வந்து எல்லாரும் போட மாட்டாங்க, ஒரு சிலர் போடலாம். ஆனால் 100 rupees கட்டினா போதும், சொசைட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் போய் யார் வேணால் வாங்கிக்கலாம், நான் கூட வாங்கிக்கலாம். எந்த இந்தியா முழுக்க இருக்க எந்த நிறுவனத்தோட எம்ஏ வேணும்னாலோ ஏஏ வேணும்னாலோ யார் வேணால் வாங்கிக்கலாம். அது பெரிய இராணுவ ரகசியம் கிடையாது. சாமானிய மனிதன் கூட 100 rupees கட்டி யாரது வேணால் வாங்கிக்கலாம். அதனால் நம்ம பேசக்கூடிய பொருள்கள்னால என்ன ஒரு பாதிப்பு வர, அவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசு பொறுப்பேற்க வேண்டியதா இல்லை இது தனியார் ஏஜென்சி பொறுப்பேற்க வேண்டியதாங்கிற தெளிவே இங்கே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அரசு பொறுப்பை எப்படி தட்டிக்கழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கட்சி சார்பு இல்லாமல் கேட்குறேன், ஒரு பொதுமகனாக கேட்குறேன். என்னென்னா, இதில் நீட்டில் வந்து கண்டிப்பாக அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு விட்டதில்லை, நிர்வாக தவறு நடந்திருக்கிறதுன்னு ஒரு கல்வி அமைச்சரே ஒத்துக்கொண்ட பிறகு அதை சரி செய்யும் நடவடிக்கையில் அரசு இறங்குறேன். எஸ்கேபிசமே இல்லையே அதில், அதில்தான் அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்களே. விவாதத்துக்கான அதுக்காக தான் கல்வி அமைச்சர் இன்றைக்கே நாடாளுமன்றத்தில் நான் தயாராக இருக்கிறேன், மரபுகள் முடியட்டும், அடுத்த கட்டம் போலனா அதுக்கான பொறுமை இல்லை. சம்பந்தப்பட்ட அமைச்சர் போன டெனர்லையும் பார்த்தோம், நாங்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், எதிர்கட்சிகள் தயாரா இல்லைன்னு. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, எங்களை பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒருவேளை வந்து இன்னைக்கு நடந்ததே எல்லாருக்கும் தெரியும், சபாநாயகர் என்ன சொல்கிறார், மைக் ஆஃப் பண்ற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அவர்கள் பேசிட்டு இருக்கையில ஆடியோ மியூட் ஆகுது, மைக் ஆஃப் பண்ணல ஆனா ஆடியோ மியூட் ஆகுது இல்ல, அந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதாவது மத்திய அரசு இன்றைய வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நடக்கிறத மொத்த நாட்டுக்குமே நேரலையாக ஒளிபரப்புறாங்க. அதுக்குன்னு தனி சேனல் வச்சிருக்கிறாங்க. ராஜ்யசபா ஆகட்டும், லோக்சபா ஆகட்டும், யார் வேணா டிவியில பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு அதுல ஏதாவது வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யறாங்களா, நேரடியா வருது, எடிட்டிங் இல்லாம நேரடியா. அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சன்சாத் டிவில மியூட் பண்றாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. அதனால அவ்வளவு தெளிவாக, நேர்மையாக, துல்லியமாக, வெளிப்படையாக ஒரு அரசு தமிழக அரசுல செய்யறாங்களா? சட்டசபையில நேரலையா பாக்க, நம்ம அத கேள்வியா எழுப்பிட்டு தான் இருக்கிறோம், நேரலை செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் செய்யல அப்படின்னு கேக்குறோம். அதாவது இன்றைய வரைக்கும் மற்ற மாநிலங்கள் செய்யாத கூட மத்திய அரசு நேரடியா செய்யறாங்க, அதுல எந்த மறைப்பும் கிடையாது, வெளிப்படையா நடக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கே கூட இந்த பெரிய சச்சரவுகள் எல்லாம் நடந்திருக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எதிர்கட்சிகளோட நோக்கம் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, அவங்க கட்சிக்கான ஆதாயம் பரபரப்பு ஊடக விவாதங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எண்ணமும் நோக்கமா இருந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இதை அன்னைக்கு அனுமதிச்சிட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து இப்ப பலமா இருக்கிறாங்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகணும், அதனால பழைய மெஷர்மெண்டையே எடுத்துருவோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? ஆளுங்கட்சி கண்டிப்பாக இருக்காது. நீங்க எதிர்கட்சியோட பலமா இருக்குன்னு நாங்க நம்பவே இல்லை. ஏன்னு கேட்டா, காங்கிரஸ்க்கு ஒரு எண்ணம் இருக்கு, அவங்க என்ன,
அவங்க 239 நாங்கள் 240 அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க 99 ஒன்று போய் 98 தான் இருக்காங்க இப்போ. அவங்க 98 நாங்கள் 240 அவங்க நம்பலை. அதாவது இதை விட பலகீனமான அரசெல்லாம் காங்கிரஸ் இருந்து நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்களின் எதிர்காலமான இந்த பிரச்சனை அதுக்கான தீர்வுகள் தான் நமக்கு முக்கியம். அதை நோக்கி தான் மத்திய அரசு போகிறது. கல்வி அமைச்சர் தெளிவாக இருக்கிறார், நான் எல்லா தரவுகளோடு தயாராக இருக்கிறேன், இந்த விவாதங்கள் விரைவாக முடித்திருக்கலாம், ரெண்டு நாளைக்கு கொண்டு போகாமல் நன்றி ஏற்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த கட்டம் வந்திருக்கலாம். இன்றைக்கே கூட விவாதம் இரவு பின்னிரவு கூட நடக்கும், நாடாளுமன்றம் நடத்தி இருக்கலாம். அது இல்லாம உடனே 2 மணி வரைக்கும் ஒத்தி வச்சீங்க. அதாவது அந்த டைமிங்க யாரும் மெஷர் பண்ணா இல்ல, ஃபர்ஸ்ட் 12 மணி, அப்புறம் 2 மணி, அப்புறம் சாயந்தரம் எல்லாருக்கும் அப்படியே மாநிலங்களவை முடிச்சாச்சு, 4 மணியோட எல்லாரும் போயாச்சு. அப்புறம் எப்படி அதை நீங்கள் உண்மையா அந்த இடத்துலதான் மாணவர்கள் அட்மிஷன்ல எதிர்கட்சியை விட கூடுதல் பொறுப்பு அரசுக்கு இருக்கு இல்லையா? நீங்க இருந்திருக்கணும் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துட்டு இருந்திருக்கணும் இல்லையா? அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து கூச்சல் குழப்பம் பண்ணாங்கன்னா, காங்கிரஸோட எம்பி புலாவ் தேவி நீதம் அப்படிங்கிற ஒரு பெண் எம்பி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க கூச்சல் குழப்பமும் நெருக்கடிகளும் நடந்திருக்கிறது. ஒரு நம்ம பேசுற அளவுக்கு எளிமையா நடக்கல. அந்த அளவுக்கு அவங்க சபை நடவடிக்கை நடந்துவிடக் கூடாது. அந்த இடத்துல தான் இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவில் துணை சபாநாயகர் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகிறார், கடந்த முறை அவரே சொன்னது மாநிலங்களவை உறுப்பினர்களை நீக்கினதுக்காக அஃபீஷியலாக கொடுத்த டாக்குமெண்ட் வந்து இதுவரைக்கும் வெள்ளிக்கிட்ட வந்து யாருமே பிரச்சனை பண்ணதில்லை. நீங்கள் வந்து எதிர்கட்சிகள்லாம் வெள்ளிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. ஒவ்வொரு முறையும் அவர் நீண்ட நாள் பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வெள்ளிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது எதிர்கட்சிகள் செய்வாங்க. ஐ ஆம் ஷாக்ட் அண்ட் பெயின்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கடந்த முறை அவர் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணும்போது சொன்ன வார்த்தை அவங்க வெள்ளிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதாவது அந்த மைய மண்டபத்தில் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு. அப்போ இன்னைக்கு எப்படி அதை ஷாக்ட் அண்ட் பெயின்ட்னு சொல்கிறார்? அதாவது ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் இந்த நேரமாவது அவங்க வந்து கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகிருப்பாங்களோ, கொஞ்சம் கண்ணியம் கூடியிருக்குமோன்னு அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு, அதனால அவர் சொல்லியிருக்கலாம். பட் ஒவ்வொரு முறையும் மைய மண்டபத்தில் வந்து கூச்சல் குழப்பம் உருவாக்குறது வந்து அண்ணா பேசுகிறப்ப சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது, அந்த வாக்குக்கான வலிமைகள் உணரக்கூடியது, அதை 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 வந்து அதை கொடுத்து தான் அவங்களை அமைச்சிருக்காங்கன்னு அதை உணர்ந்திருந்த எந்த எம்பியுமே வந்து மைய மண்டபத்துக்கு வந்து கூச்சல் குழப்பம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை விட வந்து என்னுடைய எதிர்கட்சி அப்போ இருந்தப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்கல்ல, புரியல, தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சியாக இருந்த போதும் நீங்க பாத்திருக்கீங்கல்ல நாடாளுமன்றத்துடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது அது அதாவது நான் சொல்றேனே, அது என்டிஏவே அது பண்ணியிருந்தா கூட அது வந்து கண்டிப்பா அது வந்து நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை முடக்குவதுங்கிற முடிவோட பண்றதுதான் கட்சி பண்றது.